VR Knowledge to Jet Channel க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல சால்வென்சி சர்டிபிகேட் அதாவது சொத்து மதிப்பு சான்றிதழை தமிழ்நாடு அரசு இ-சேவை மூலம் விண்ணப்பித்து பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. இசேவை வெப்சைட்டில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் கிரியேட் செய்வது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள சால்வென்சி சர்டிபிகேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் சால்வென்சி சர்டிபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் முதல் முறையாக என்ட்ரு ஆகுறீங்கன்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான கேன் நம்பரை பெற்றுக்கொள்ளுங்கள். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உங்களுடைய கேன் நம்பர் அல்லது இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சர்ச்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கன்ஃபர்ம் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சொத்து மதிப்பு சான்றிதழுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நாம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் நாம் ஃபில்அப் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் ஆனது கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கணவன் பெயர் அல்லது மனைவி பெயரை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய இடத்துக்கான மதிப்பு எவ்வளவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது அதர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பர்பஸ்க்காக கேட்குறீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்றால் உங்களுடைய மந்த்லி சேலரியை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. உங்களுடைய சொத்து எங்கே உள்ளதோ அந்த அட்ரஸை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்களுடைய தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருந்தால் லேண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, பில்டிங்காக இருந்தால் பில்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்களுடைய சர்வே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சொத்து எவ்வளவு ஏக்கர் உள்ளதோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கைட்லைன்ஸ் வேல்யூ மூலமாக உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஷேருங்கிற இடத்துல தனிநபர் சொத்து என்றால் 100% கொடுத்துக்கோங்க. அதுவே கூட்டுப்பட்டாவாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 20% கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பெற என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண இந்த இடத்துல உள்ள செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள லிஸ்டெல்லாம் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் அல்லது பிசியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டானது ஃபோட்டோவாக இருந்தால் 50 KB டாக்குமெண்ட்டாக இருந்தால் 200 KB இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே போல் உங்களுடைய சொத்து மதிப்புக்கான சான்று என்ன உள்ளதோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வில்லங்க சான்றை அப்லோட் பண்ணிக்கங்க அடுத்து தற்போது நீங்கள் எடுத்த உங்கள் நிலத்தின் மதிப்பு ஸ்டேட்மென்ட்டை அப்லோட் பண்ணிக்கங்க அடுத்து அடமான சான்றிதழை அப்லோட் பண்ணிக்கங்க அடுத்து நீங்க உங்க ப்ராப்பர்ட்டிக்கான டாக்ஸை அப்லோட் பண்ணிக்கங்க அடுத்து உங்களுடைய சிட்டா அல்லது பட்டாவை அப்லோட் பண்ணிக்கங்க பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கங்க அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மை இந்த இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் அப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க இந்த டாக்குமெண்ட்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள்ட்ட இருந்தா அப்லோட் பண்ணிக்கங்க இல்லனா தேவையில்லை எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் நீங்க இந்த சர்டிபிகேட்டுக்கு எவ்வளவு பே பண்ணணும்ங்கற டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டு அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணி நீங்க சர்டிபிகேட்டை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க